தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக சீமான் சாதித்தது என்ன? புரிதலற்று நாம் தமிழக கட்சியை விமர்சிக்கும் தம்பிகள், இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவது சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறாருங்க. தமிழக இளைஞர்கள் சாதியாக மதமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது, சாதியும் மதமும் உன்னை வாழ வைக்காது, நீ தமிழனாக தலை நிமிர வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் புரட்சிகரமான கருத்துக்களை மக்கள் மத்தியில பேசி வருகிறாருங்க. அதே போல சினிமாவை பார்த்துவிட்டு, நமக்கான தலைவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் தான் என்ற அடிப்படையில வளர்க்கப்பட்ட ஒரு தலைமுறை இளைஞர்களை அப்படியே திருப்பி நமக்கான தலைவர் தரையில் சண்டையிட்டவர் மேதகுவே பிரபாகரன் என தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் ஓங்கி ஒலித்திருந்தாருங்க. இன்று அண்ணன் சீமான் அவர்களை நம்பி 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி கிட்டத்தட்ட 31 லட்சம் மக்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணனோட களத்தில் நிற்கிறார்கள். இந்த வாக்கு சதவீதம் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலாகும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. முக்கியமாக இத்தனை லட்சம் மக்கள் சாதிக்காக மதத்துக்காக சண்டையிட்டவர்களாக இருந்திருக்கக்கூடும், ஒரு சில ரசிக மனப்பான்மையோடு வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கக்கூடும், அவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு கொடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் திரட்டி இருக்கிறார். ஆனால் தற்போது ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சி சாதியவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறது என மடத்தனமாக பேசுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பா பாரிசலன் அவர்கள் நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில், நாம் தமிழர் கட்சி இணையதள பாசறை வன்னியர் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுவது போல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தால் நாம் தமிழர் கட்சி அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். சாதி மத அரசியலை வெறுத்து தமிழ் தேசிய அரசியலை படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் உழைத்து வருகிறார். உண்மையும் நேர்மையுமாக நின்று அண்ணன் சீமான் அவர்கள் களமாடுகிறார். கொள்கை உறுதியை நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது அவதூறாக தற்போது ஒரு சில சமுதாயங்களை நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்தி பேசுகிறது என்று அப்பட்டமாக பொய்களை பரப்பி நாம் தமிழர் கட்சி மீது தமிழ் சமுதாய மக்களுக்குள் அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிலர் திட்டமிட்டு இங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் சீமானின் அரசியல் அப்படி கிடையாதுங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான அரசியலைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசி வருகிறார். அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி பேசுகையில் மனசாட்சியே இல்லாம அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்ப இவர்களால் எப்படி முடிகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. இன்று பல இளைஞர்கள் சாதி மதங்களை எல்லாம் கடந்து தமிழராக தமிழ்நாட்டில் நிற்பதற்கு ஒரே காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் ஏற்படுத்திய அரசியல் தாக்கம், அவர் விதைத்த கருத்துக்கள், இத்தனை ஆண்டு காலம் அண்ணன் சீமான் அவர்கள் கடும் பயணம் மேற்கொண்டு உழைத்து இப்படி ஒரு இளைஞர் கூட்டத்தை கட்டமைத்து வந்து மாறாக அண்ணன் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் சில பேர் பழிச்சொற்களை அள்ளி வீசுவதை தொடர்ந்து வேலையாக வைத்து வருகிறார்கள். பழிச்சொல் வீசுபவர்கள் ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தவர்கள் தான். திடீரென சமூக வலைதளத்தில் யாரோ ஒருவர் மீது தனிப்பட்ட பிரச்சனையால் அவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை காட்டுவதற்கு நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் இவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவதூறு பரப்புபவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும், அண்ணன் சீமான் அவர்கள் வரவில்லை என்றால் இத்தனை லட்சம் மாண தமிழர்களை நம்மால் கண்டறிந்திருக்க முடியாது என்று, இத்தனை லட்சம் இளைஞர்களை ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்று திமிரோடு துணிவோடு இந்த திராவிட கட்சிகள் ஏமாற்று அரசியலில் சிக்காமல் தூய அரசியலை படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில இணைந்து பல இளைஞர்கள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் தான் என்று சொல்வதில் நாம் நிச்சயம் பெருமை அடைய வேண்டும். இதனையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வாய் கூசாமல் நாம் தமிழர் கட்சி தமிழ் சமுதாயங்களை குறிப்பிட்ட மக்களை இழிவுபடுத்துகிறது என ஒரு பொய்யை தயவு செய்து பரப்ப வேண்டாம். நீங்கள் எத்தனை பொய்களை அள்ளி வீசினாலும் அண்ணன் சீமான் அரசியல் குறித்து நாம் தமிழர் கட்சி பயணம் குறித்து மக்கள் நிச்சயம் அறிவார்கள். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது ஒரு சிலர் இங்கு அவதூறு பரப்புறதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.